ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த உள்ள இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பேடிஎம் அக்கௌண்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறது, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்ஸ் இல்லாமல் வெறும் மொபைல் நம்பரை வச்சு அப்படி வந்து கிரியேட் பண்ண சொல்லிட்டு தான் இந்த ஒரு பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தாங்க, பேங்க் அக்கௌண்ட்ஸ் இல்லாமல் வெறும் மொபைல் நம்பரை வச்சு எப்படி வந்து கிரியேட் பண்ணுறது, அதை பற்றி ஒரு வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தாங்க நண்பா. ஸோ ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருப்பீங்க. ஸோ அது மூலமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிக்கலாம் நண்பா. அது வந்து எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு பார்த்தா நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நீங்கள் பேடிஎம் அக்கௌண்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணாலும் இந்த வீடியோ பார்த்து மறக்காம வந்து எல்லாருமே வந்து பார்த்தா கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா. ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் வந்து பார்த்தா எப்படி கேஷ் வந்து ஃப்ரீயாக ஏர்ன் பண்ண சொல்லிட்டு நிறைய வீடியோ பார்த்தா பார்த்துட்டு இருக்கும். ஸோ அதன் மூலமாக நீங்கள் வந்து பார்த்தா பேடிஎம் கேஷ் வந்து ஏர்ன் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தா மொபைல் ரீசார்ஜ் வந்து பார்த்தா ஃப்ரீயாக பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃப்ரீயாக வந்து பார்த்தா கூகுள் பே ரெடிங் கோட்ஸ் வந்து பார்த்தா எடுத்துக்கலாம் நண்பா. அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமாக பெனிஃபிட் வந்து பார்த்தா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஷாப்பிங்ஸ் வந்து பார்த்தா பண்ணிக்கலாம். ஸோ மிஸ் பண்ணாமல் எல்லாருமே வந்து பார்த்தா அக்கௌண்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. வெறும் மொபைல் நம்பரை வச்சு எப்படி வந்து கிரியேட் பண்ண சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்த்தா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள், அப்போ தான் வந்துட்டு புரியும், நீங்கள் ஈஸியாக பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே நண்பா, வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெல் ஐக்கன் வந்து சொல்லுவாங்க நண்பா, அதை வந்து கிளிக் பண்ணி ஆள் வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளோட சேனலில் போட ஒவ்வொரு லேட்டஸ்ட் வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனல் வந்து எப்படி ஃப்ரீயாக கேஷ் வந்து ஏர்ன் பண்ண சொல்லிட்டு நிறைய வீடியோ வந்து பார்த்தா பார்த்துட்டு இருக்கும். அதை பார்த்து நீங்கள் வந்து ஃப்ரீயாக கேஷ் வந்து ஏர்ன் பண்ண நினச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் நம்ம டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் என்ன ஜாயின் பண்ணலாம், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தா நியூ ஆப், வெப்சைட், பேமெண்ட் ஃப்ரோ, ஆஃபர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தா ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அதன் மூலமாக நீங்கள் ஃபாஸ்ட்டாக யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மணி எல்லாமே வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம் நண்பா. ஸோ மிஸ் பண்ணாமல் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேடிஎம் ஆப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்குது. இது வந்து பார்த்தா ப்ளே ஸ்டோர்லேயே வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து போய் சர்ச் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு ப்ளே ஸ்டோர்லேயே வந்துட்டு கிடைக்கும் நண்பா. இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க நண்பா. இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து பேடிஎம் ஆப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முதல்ல வந்துட்டு மொபைல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குற மாதிரி இருக்கும் நண்பா. ஸோ உங்களுக்கு மொபைல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு ப்ரொசீட் செக்யூர்லி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க, அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. அதை வந்துட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெரிஃபிகேஷன் ஆகும் நண்பா. ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி வந்து பார்த்தீங்கன்னா வரும். அந்த ஓடிபி நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் ஆட்டோமேட்டிக் வெரிஃபிகேஷனும் பார்த்தீங்கன்னா அதுவே வந்துட்டு ஆகிடும் நண்பா. ஆனதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துட்டு ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லிங்க் பேங்க் அக்கௌண்ட் சொல்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு ஐ வில் லிங்க் பேங்க் அக்கௌண்ட் லேட்டர் அப்படின்னு சொல்ற ஆப்ஷன் கொடுக்கணும் நண்பா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே செகண்டாக இருக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆப் வந்துட்டு ஓப்பன் ஆகிடும் நண்பா. ஸோ இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஸ்கோல் டவுன் பண்ணுவாங்க. ஸ்கோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் ஆர் ரிஸ்டன்ஸ் சொல்கிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க நண்பா. இந்த ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்துட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு சின்னதாக பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க நண்பா. இதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்துட்டு கிளிக் பண்ணிங்க உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் நவுன் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க நண்பா. ஓகே நண்பா, நீங்கள் ஆக்டிவேட் நவுன் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ண வேலட்டை வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட், ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், அது மட்டும் ஜாப் கார்டு மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டீங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு பாஸ்போர்ட்டுக்கான நம்பரு அது மட்டும் இல்லாமல் அதில் கொடுத்துருக்க நேம், எக்ஸ்பிரி டேட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் நண்பா. அக்செப்ட் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஐடி வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ ஓட்டர் ஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் மட்டும் தான் கேட்டிருப்பேன். ஓட்டர் ஐடி என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது இருக்கக்கூடிய நேமை கரெக்டாக வந்து என்டர் பண்ணிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் டிக் மார்க் வந்துட்டு கொடுத்துக்கோங்க. கொடுத்து முடிச்சுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் வந்துட்டு கிரியேட் ஆகிடும் நண்பா. எல்லாருக்கிட்டையுமே வந்து பார்த்தா ஓட்டர் ஐடி கண்டிப்பாக வந்துட்டு பார்த்தா இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்செப்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துமே பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் வந்துட்டு கிரியேட் ஆகிடும் நண்பா. நெக்ஸ்ட் நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் வந்துட்டு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா. அந்த டிரைவிங் லைசன்ஸ் வந்துட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்றுமே இல்லை. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் அடுத்து வந்து பார்த்தா அதில் இருக்க ஒரு நேமை எக்ஸ்பிரி டேட் வந்து கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் வந்து கிரியேட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து ஜாப் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க, நம்பர் வந்துட்டு என்டர் பண்ணிக்கோங்க நண்பா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா அதுக்கு ஒரு நேம் என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்தும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆகிடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓட்டர் ஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் அண்டு நேம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அக்ரெட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் கார்டுக்குமே பார்த்தீங்கன்னா அதே சேம் கான்செப்ட் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸுக்கும் நீங்கள் பாஸ்போர்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரி டேட்னு ஒன்று இருக்கும் நண்பா. அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை என்டர் பண்ணி நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லியாக வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆயிடும் நண்பா. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேடிஎம் அக்கௌண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆயிடுச்சு நண்பா. பார்த்தீங்க அப்புறம் தெரியும் உங்களுக்கு வந்து பார்த்தா ஜீரோ வேலட்டு தான்
இருக்கும். சோ நான் வந்து பார்த்தா பேக் வந்துட்டு நான் மறுபடியும் உங்களுக்கு ஓபன் பண்ணி வந்துட்டு காமிக்கிறேன் பாருங்க. சோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் வந்து பார்த்தா கிரியேட் ஆயிடுச்சு நண்பா. சோ இனிமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஏர்ன் பண்ற அமௌண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க வித்ட்ரால் பண்ணிக்கலாம். அது எப்படி வந்து வித்ட்ரால் பண்றது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இதுல கொடுத்துருக்க ஒரு மொபைல் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஏர்ன் பண்ற ஆப்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நான் அந்த நம்பர் வந்து போட்டு நீங்க வித்ரா கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஆட் ஆயிடும் நண்பா. இதை வச்சு நீங்க வந்து பாத்தீங்கன்னா மொபைல் ரீசார்ஜும் பண்ணிக்கலாம், அது மட்டும் இல்லாம கூகுள் பே ரெடிங் கோட்ஸும் பண்ணிக்கலாம், ஷாப்பிங்ஸும் பண்ணிக்கலாம், எக்கச்சக்கமான ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு, பெனிஃபிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இல்லாம இதுக்குள்ளேயே தான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும் நண்பா. நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதுல ஏர்ன் பண்ற அமௌண்ட்ஸ் வந்துட்டு பேங்க்கு நீங்க சென்ட் பண்ணோம், அது மட்டும் இல்லாம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்க சென்ட் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் கேஓஸ் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சென்ட் மணி டு பேங்க் அப்படின்னு சொல்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பேங்க்கு வந்து நீங்க சென்ட் பண்ற மாதிரி இருக்கும் நண்பா. சோ இதை வந்து நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கேஓஸ் ஃபுல் கேஓஸ் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்கிரேட் யுவர் அக்கௌண்ட் நோ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் நண்பா. இதை வந்து நீங்க கிளிக் பண்ணி நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் கேஓஸ் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணும். அதை பத்தி உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம வந்து கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்க நண்பா, கண்டிப்பா அதை பத்தி ஒரு வீடியோ போடலாம். சோ அது மூலமா நீங்க வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க மணி வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நண்பா. மத்தபடி வந்து பாத்தீங்கன்னா நீங்க அக்கௌண்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து கிரியேட் பண்ணி நீங்க ஏர்ன் பண்ற அமௌண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க மொபைல் ரீசார்ஜ் அது மட்டும் இல்லாம ஆர் யூசேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணிக்க முடியும். நீங்கள் பேங்க்குக்கு வந்து இது பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ஃபுல் கேஓசி கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் பார்த்தா பண்ண முடியும். ஸோ அது வந்துட்டு எப்படி கிரியேட் பண்ணோம் அதை பற்றி ஒரு வீடியோ போடணும்னு சொன்னாலும் பார்த்தீங்கன்னா 5 minutes தான் நண்பா, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அதை பற்றி வீடியோ போட சொன்னீங்கன்னா பார்த்தா நம்ம போடலாம். மறக்காம வந்துட்டு கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்க நண்பா. ஓகே நண்பா, எப்படி வந்துட்டு நீங்கள் வெறும் மொபைல் நம்பரை வச்சு எப்படி வந்து பேடிஎம் அக்கௌண்ட்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ண சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கணும் நண்பா. எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஏர்னிங் ஆப்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கும். அதன் மூலமா நீங்க ஏர்ன் பண்ணி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம் கேஷ் வந்து எடுத்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம், அது மட்டும் இல்லாமல் ஷாப்பிங்ஸ் பண்ணிக்க முடியும், எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் வர இருக்கு நண்பா. அது மட்டும் இல்லாமல் நீங்க கூகுள் பே கிஃப்ட் கார்ட்ஸ் வேணும்னு பார்த்தீங்கன்னா அந்த வழியை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எடுத்துக்க முடியும். எல்லாருமே வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க, எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ கண்டிப்பா வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணிக்கோங்க நண்பா. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ இது போல வீடியோஸ் எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டேக் கேர், தேங்க்யூ.